நாடிய மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். கடதாசி தட்டுப்பாட்டால் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கும் பயணச்சீட்டு. சலுகை விலையில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய். எரிவாயு விநியோகம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் அறிவிப்பு. இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு பரவல், 3 மாதங்களில் 7000 தாண்டிய தொற்றாளர்கள். கொரோனா தொற்றால் மேலும் 6 பேர் உயிரிழப்பு. மின்சார சபையின் கோரிக்கைக்கு அமைய நாளையும் நாடளாவிய ரீதியில் 7 மணி நேரமும் 30 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி ஏ முதல் எல் வரையிலான பிரிவுகளில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை, 5 மணி நேரமும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை, 2 மணி நேரமும் 30 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. மேலும் பி முதல் டபுள் ஜி வரையிலான பிரிவுகளில் காலை 8:30 முதல் மாலை 6:30 வரை, 5 மணி நேரமும் மாலை 6:30 முதல் இரவு 11 மணி வரை, 2 மணி நேரமும் 15 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் கடதாசி தட்டுப்பாட்டை கவனத்தில் கொண்டு ரயில் பயணச்சீட்டுகளை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு தேவையான கடதாசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதனால் கடதாசியை பயன்படுத்தும் முறையை இல்லாதொழித்து டிஜிட்டல் முறையை பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை போக்குவரத்து அமைச்சர் திரு மமனுகம தெரிவித்துள்ளார். அத்துடன் டிஜிட்டல் முறைமைக்கு மாற்றுவது தொடர்பில் முறையொன்று திட்டமிடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக மக்களுக்கு தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெயை சலுகை விலையில் வழங்கும் வேலித்திட்டம் தயாரிக்கப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அரந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலையீட்டுடன் தென்னை கைத்தொழில் ஈடுபடுபவர்களுக்கு நிவாரணம் வழங்கி இந்த வேலித்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். தென்னை அபிவிருத்தி சபையின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சிலாபம் கரபிடகாராய பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு 1 தொகுதி லிட்ரோ எரிவாயுவை விநியோகிப்பது தொடர்பில் லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. 3500 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தது. இந்நிலையில் நாட்டை வந்தடைந்துள்ள எரிவாயுவினை விரைவில் நாடு முழுவதிலும் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லிட்ரோ நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டை வந்தடைந்துள்ள எரிவாயு தாங்கிய கப்பலில் உள்ள எரிவாயுவினை தரையிறக்கும் பணிகள் இன்றிரவு இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிவாயு எரிபொருள் மற்றும் ஏனைய பொருட்களின் தரம் என்பனவை தொடர்பில் ஆராயுமாறு சிவில் அமைப்புகள் இணைந்து கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 7,947 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த 3 மாதங்களில் அதிகூடிய டெங்கு நோயாளர்கள் ஜனவரி மாதத்தில் 5,397 பேராக பதிவாகியுள்ளனர். பிப்ரவரி மாதத்தில் 1,826 நோயாளர்களும் மார்ச் மாதத்தில் 725 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் என்று சுகாதார அமைச்சர் தொற்று நோயாளிகள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரையில் கொழும்பு மாவட்டத்தில் அதிகூடிய டெங்கு நோயாளர்கள் பதிவாகி அதற்கமைய 1,433 பேர் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கபக மாவட்டத்தில் 903 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 803 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் குருநாகலில் 761 டெங்கு நோயாளர்களும், புத்தளத்தில் 538 டெங்கு நோயாளர்களும், களுத்துறையில் 499 நோயாளர்களும் மற்றும் காலம் மாவட்டத்தில் 456 பேர் டெங்கு நோயாளர்களாக பதிவாகியுள்ளனர் என்றும் தொற்றுநோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றால் மேலும் நாட்டில் 6 மரணங்கள் பதிவாகியுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று இந்த உயிரிழப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 16,465 உயிர்வடைந்துள்ளது. நாடிய மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். கடதாசி தட்டுப்பாட்டால் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கும் பயணச்சீட்டு. சலுகை விலையில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய். எரிவாயு விநியோகம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் அறிவிப்பு. இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு பரவல், 3 மாதங்களில் 7,000 தாண்டிய தொற்றாளர்கள். கொரோனா தொற்றால் மேலும் 6 பேர் உயிரிழப்பு.